தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிக ரசிகர்களை கொண்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தலா அஜித் அவர்கள் தான். தலா அஜித் கூட பல நடிகைகள் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் ஒரு சில நடிகைகள் நான் அஜித் கூட நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிடுவாங்க. அந்த வகையில் இப்போ வளர்ந்துட்டு வர நடிகையில் ஒருத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் வரலட்சுமி சரத்குமார். இவங்க இப்போ ரீசெண்டாக கலந்த மீட்டிங்கில் தலா அஜித் சாரோட நடிக்கிறத பற்றி பல விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தலா அஜித் சாரோட நடிக்கிறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க. தலா அஜித் இப்போ விசுவாசம் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ஹெச் வினோத் டைரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் தலா 59 படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான பிங்க் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறதால இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் நம்ம தலைக்கு மனைவியாக வித்யா பாலன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் இவங்க மட்டும் கிடையாது, ஸ்ரதா ஸ்ரீநாத், டெல்லி கணேஷ், இது மாதிரி பல நடிகர்களும் தந்தி டிவி புகழ் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வர நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் வரலட்சுமி. இவங்க தளபதி விஜயோட சர்க்கார் படத்திலையும் தனுஷோட மாரிட்டு படத்திலையும் விஷாலோட சண்டைக்கோழி பார்ட் 2 படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. இப்படி பிரபலம் ஆயிட்டு வர்ற வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் தலை 59 படத்துல ஒரு வாய்ப்பு கேட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஆனா அந்த படத்தோட டைரக்டர் இவங்களுக்கான கேரக்டர் இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாராம். இதனால வரலட்சுமி சரத்குமார் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்காங்களாம். வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் தலை 59 படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டது மறுக்கப்பட்டதா அப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வரலட்சுமி சரத்குமாரை இப்ப ரீசெண்டா கலந்த மீட்டிங்ல இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியும் ஓப்பனா பேசியிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரியும் வரலட்சுமி சரத்குமார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலை படத்துல கண்டிப்பா நான் நடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்திலையும் வரலட்சுமி சரத்குமார் இருந்துட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் நடிகை சமந்தா தலா அஜித் நடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே வாய்ப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் அப்படிப்பட்ட வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வரலட்சுமி சரத்குமார் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க டூரிங் டாக்கீஸ், சாகசம் இது மாதிரி படங்கள் நடித்தவர் தான் அபி சரவணன். கடந்த 2016 வருஷம் இவரும் நடிகை அதித்தி மேனும் இணைஞ்சு பட்டதாரி அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ரகசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்ததா தகவல் பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி அபி சரவணனை யாரோ காரில் கடத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அபி சரவணோட செல்போன் சுவிச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அவரோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா அபி சரவணன் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல நானும் அதித்தி மேனும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான போட்டோஸ் தாங்கிட்ட இருக்கிறதாவும் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. போட்டோஸ் அப்புறம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே காமிச்சு அவர் பேசும்போது, இப்ப அதித்தி கூட இருக்கிற ஆண் நண்பர் உட்பட சில பேர் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி தனக்கு எதிராக காவல் நிலையத்தில் போர் அளிக்க வச்சிருக்காங்க. அதித்தி மேனன் மனம் வருந்து மறுபடியும் வந்தா ஏத்துக்க தயாரா இருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க வினை தாண்டி வருவாயா படத்துல எப்படி ஜெஸ்ஸியை மறக்க முடியாதோ அதே மாதிரி 96 படத்துல ஜானுவை மறக்க முடியாது. இந்த நிலை இந்த படத்துக்காக மட்டும் த்ரிஷா இது வரைக்கும் 6 விருதுகளை வாங்கியிருக்காங்களாம். 6 விருதுகளோட போஸ்ட் கொடுக்குற போட்டோ ஒன்று த்ரிஷா இப்போ அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.